பொன்னீலன் தமிழ் முற்போக்கு இலக்கியவாதிகளில் குறிப்பிடத்தக்க படைப்பாளி. குமரி மாவட்டம் நாகர்கோயில் அருகே மணிக்கட்டி பொட்டல் என்ற ஊரில் 1940 பிறந்தவர். இவரது அன்னை அழகிய நாயகி அம்மாளும் குறிப்பிடத்தக்க படைப்பாளி. இவரது இயற்பெயர் ஸ்ரீ கண்டேஸ்வர பத்தவர்சலன். சபாபதி என்று இவருக்கு இன்னொரு பெயரும் உண்டு. பொன்னீலன் இளங்கலை படிப்பு முடித்து ஆசிரியர் பயிற்சி பெற்று உயர்நிலை பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார். கல்வி அதிகாரியாக பணி நிறைவு பெற்றார். கனிமொழி பேசுங்கப்பா. புதிய முட்டுக்கள் என்னும் புதினம் பொன்னீலன் சமுதாயத்திற்கு செய்த தொண்டுகளை பற்றி கூறுகிறது. 1979 கல்பனா என்னும் இதழுக்காக அவர் எழுதியது. புதிய மெட்டுக்கள் புதினத்தின் கதைக்கரு, பாத்திரங்கள், கதை பின்னல் என்னும் ஆசிரியரின் பின்னியுள்ள கதை பின்னல்கள் ஒவ்வொன்றுமே அவரது சமுதாய சிந்தனையின் வெளிப்படையாகவே அமைந்துள்ளது. மூட நம்பிக்கைகளும் அடிமைத்தனங்களும் மிகுந்த ஒரு கிராம சமுதாயத்தை எதிர்த்து ஒரு தனி மனிதன் போராடும் சூழலே கதைக்களமாக அமைகிறது. இதன் கதை தலைவன் சுந்தரராஜன் என்கிற எசக்கி மாடன். மனித சமத்துவம், தொழிலாளர் உரிமை, சாதி எதிர்ப்பு, உழைப்பாளர் மேம்பாடு, பெண் உரிமை, விதவை மறுவாழ்வு உள்ளிட்ட சமுதாய உரிமைகளுக்காக குரல் கொடுப்பவன். துரைசாமியும் எசக்கி மாடன் என்கிற சுந்தரராஜனும் நண்பர்கள். துரைசாமியின் தந்தை பக்கத்து ஊரை சார்ந்தவர். வரி பாக்கி செலுத்தாததால் ஊரை விட்டு விரட்டப்பட்டு சுந்தரராஜனின் ஊருக்கு வந்தனர். அன்றிலிருந்து இருவரும் நல்ல நண்பர்களாயினர். சுந்தரராஜன் பள்ளி பருவத்திலேயே சமத்துவத்தை விரும்பினார். படிக்காத முதலாளியின் மகன் சலுகை பெறுவதை எதிர்த்தார். சலுகை தொழிலாளியின் ஊர்க்காலர்கள் மரியாதை குறைவாக பேசுவதை விரும்பாத அவன் மரியாதை கொடுத்து பேச பழகினான். பெருமாள் பிச்சை என்கிற ஆசிரியர் பண்படாமல் வளர்ந்த அவனது சமுதாய எண்ணத்தை பட்டை தீட்டினார். நாட்டு பற்றை ஊட்டினார். தேச தலைவர்களையும் அவர் தம் கொள்கைகளையும் அறிமுகப்படுத்தினார். அந்த நாளில் இந்திய நாடு சுதந்திரம் பெறுகின்றது. சுந்தரராஜன் இனிப்பு கொடுத்து மகிழ்கின்றான். தன் நாட்டு சுதந்திரத்தை தான் அவன் கொண்டாடுகிறான் என்பதை உணராத முதலாளி அவனை தக்க சுந்தரராஜன் ஊரை விட்டே ஓடுகிறான். ஊரை விட்டு ஓடிய சுந்தரராஜன் சென்ற இடத்தில் தனக்கென்று முறைவிட்ட சமுதாய உணர்வை நன்றாக வளர்த்துவிட்டு ஊர் திரும்புகிறான். மக்களுக்கு முதலாளிகளின் சுரண்டலை அடையாளம் காட்டுகிறான். நாடகம் நடத்துகின்றான். பொய்க்குற்றம் சாட்டப்பட்டு சிறைக்கு செல்கிறான். விரும்பிய காதல் கை கொடுவாமல் போகிறது. தங்கரளி வயது முறிந்த ஒருவனால் கட்டாய தாலி கட்டப்படுகிறான். விரைவில் விதவையாகிறாள். அவளை சுந்தரராஜன் மறுமணம் செய்து கொள்கிறான். இவற்றையே சுற்றி கதைக்களம் கருவாக அமைகின்றது. வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. பொன்னிலன் அவருடைய புதிய முட்டுகள் என்ற நூல் குறித்து பேசிய கனிமொழி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பொதுவாக பொன்னிலன் ஒரு படைப்பை முனைவதற்கு முன்பாக ஒரு கலாய்வு மேற்கொள்ளக்கூடிய அளவிற்கு தேர்ந்த ஒரு படைப்பல். எதையுமே பிறருடைய செவிவழி செய்திகளை பதிவு செய்வதிலே அவருக்கு உடன்பாடு கிடையாது. ஒரு தேர்ந்த படைப்பை இங்கே முன்வைத்த சேலம் சோனா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவி கனிமொழி அவர்களுக்கு அன்றிருக்கின்ற இலக்கிய வட்டம் நன்றி தெரிவித்து